Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, bele jotti kiya, palale toli kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டிஹன் சேனலில் இருந்து இதோ உங்களுக்காக ஃபவுண்ட் த ஃபன்னியஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ. அதாவது தமிழ் தெலுங்கு ரீமேக் சாங்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டுப்பாட்டு வந்துச்சு இல்லை, அது வந்ததுலேருந்து எல்லாரும் போய் தேடுறாங்க. இது இப்போ எப்படி பாட்டு வந்திருக்குன்னா, நம்மளோட பழைய பாட்டு 90s பாட்டில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கிட்ட போய் தேடி 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 பல ஒரு மூட்டை அள்ளி கொண்டு வந்து இன்ஸ்டாகிராமு டிக்டாக்னு எல்லா இடத்துலையும் தூக்குறாங்க. அதுல நம்ம பார்த்தது சில நேரம் பார்க்காததுகளை இவர் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 13 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கணப்பாயிடலாம். ரெடி? நாங்க யூடியூப்ல இது வரைக்கும் யாரும் பண்ணாத ரொம்ப கஷ்டமான வித்தியாசமான டாஸ்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன டாஸ்க் தெரியுமா? இந்த ரவுடி சாங்ல மொத்தம் எத்தனை ரவுடி இருக்குன்னு தான் என்ன போறோம். ஓ கன் கன், நான் கூட யோசிச்சேன் கண் இல்லைன்னா எப்படிங்க சட்டை செய்வீங்க, கண்ணு இல்லாதபடி கன். ஓ சரி 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 சரி. வடிவேல் ஞாபகம் தான் வருது, நானும் ரவுடிடா ஜெயிலு குட்டி போகடாண்டு உண்மைக்கு என்றாரு. சூட்ட குறைக்கிற வணக்கம். இருக்கும் போது கூட சுடுது, உடம்பு கொதிக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. ஒரு இடத்துல போய் பேசாம உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேர்த்து ஊத்துது, உடம்பு ஹீட் ஆகுது, கண்ட கண்ட இடத்துல எல்லாம் கொப்பளம் கொப்பளம் வந்து தொலைக்குது. சரி, இப்போ இதெல்லாம் தணிப்போம் அப்படின்ட்டு லிட்டர் கணக்கில் தண்ணியை குடிச்சு பண்ணுவீங்க, ஒரு நிமிஷம் உட்கார முடியல. ஒரு ஒரு பாட்டு 4 நிமிஷம் பாட்டில் 3 தரம் ஒன்றுக்கு வருது. ஓயாமல் ஒன்றுக்கு போய் போய் டயர்ட் ஆகுறதா, இல்லை உட்காந்த இடத்துல உட்காந்து கொப்பளம் வந்து சூடாகி வேர்த்து இருக்கிறதான்னு அதை விட்டுட்டு ஒரு இளநியை வாங்கி குடிப்போம்ன்றா தும்மல் வருது. ஸோ இதுக்கெல்லாம் மாறாக இளநியை குடிப்போம்னா இளநியில் ஒன்றுக்கு கொஞ்சம் குறைவாக வருது, ஆனால் அடுத்த நாள் அக்கு அக்குன்னு மூக்கு கொல கொலன்னு ஆயிடுது. என்ன செய்யறதுன்னு எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்க. இதோ உங்களுக்காக, இதோ உங்களுக்காக நல்ல சாங்கடா அது. இந்த சாங் வந்து நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. குத்து பயங்கர குத்தா இருக்கு, குத்தலாம் வா, அதான் ரியாக்ஷன். குத்து குத்துன்னு குத்தலாம் வாடா, சும்மா எல்லாத்தையும் மறந்தாரு. இப்ப என்ன மாதிரியான ஒரு டான்ஸ் இது, ஹீரோயின் சூப்பரா இருக்காங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. இந்த சாங் தெலுங்குல கேட்கும் போதே அது புரியலன்னா கூட நல்லா தான் இருக்கும். என்ன வாய், என்ன நாதம், எத்தனை இனிமை. ஆனா அது தமிழுக்கு மாத்தி என்ன பண்ணி வச்சிருக்காருங்க. உள்ள கொஞ்சம் மடக்கு தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கு தட்டு. அப்படியே தெலுங்கு வருஷன பாருங்க. அப்படியே தமிழ் வருஷன பாருங்க. இப்பனா சோஷியல் மீடியால வர சில ட்ரெண்டிங் வேர்ட்ஸ்லாம் வச்சு நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே போல தான் இந்த சாங்கும் ஒரு ட்ரெண்டிங் வேர்ட் வச்சு தான் வருது. ஒரு தாத்தா பேசிருக்காங்க, சின்ன மார்த்தா பெட்டி தெங்குதே, அது அவங்க தமிழுக்கு மாத்துறங்கற பேர்ல இந்த வேலைய பாத்து வச்சிருக்காங்க. என்ன அது, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, இதுக்கு தான நான் ஆளைய திரும்ப. அவளுக்கு பொன்னியரசியா, அவ எனக்கு மட்டமான சன்னரசியா.
அதுக்கெல்லாம் அப்புறம் போகலாம். இந்த தெலுங்கு வேர்ஷன்லையும் தமிழ் வேர்ஷன்லையும் எனக்கு ஒரு 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 லிரிக்ஸ் வந்து ஒரு மாதிரி கேட்குது. நான் அதான் சத்தமாக படிச்சுட்டு இருந்தா இவனுங்க சிரிக்கிறானுங்க. அந்த உள்ள கொஞ்சம் வடக்கி தட்டு அப்படின்னோட நடுவில் ஒரு கோரஸ் மருன்னு போகும்ல, அது வந்து பறக்க வெட்டின்னு தானே கேட்குது எல்லாருக்கும். அதை நான் படித்தேன் பறக்க வெட்டின்னு பாட்டு எழுதுவேன் போடா பறக்க வெட்டின்னு என்னையே திட்டுறாங்க. எனக்கு இப்போ கூட பறக்க வெட்டின்னு தான் கேட்குது. அதுவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு ராவாதாயா இருக்கு. ஐயோ கொஞ்சம் ராவாதா இருக்கா இருக்கா இருக்கா. அடுத்து ஒரு ரெண்டு சாங் பார்க்க போறோம். இத வந்துட்டு நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அது 50 times more 100 times more 200 times more கேட்டலாமா? இதோ உங்களுக்காக. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வாரத்துல கேட்டவங்க அடுத்து என்ன தெரியல, பட் நம்ம ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப அதை ரீவிசிட் பண்ற மாதிரி மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும் போதும் இவங்க எந்த அளவுக்கு காலத்தால் அழிக்க முடியாத என்டர்டெய்னர்ஸ்னு பாருங்க. இப்பயும் சிரிப்பு வருது. இவர நான் அப்ப யோசிச்சேன், இவர ஃபேஸுக்கு மட்டும் க்ளோஸ் அப் வச்சிருக்காங்க ஏன், இப்பதான் தெரியுது எங்கேயோ எவனோ நசுக்கிறான். இவர் அதை படிச்சுக்கிட்டு சோ சங்கீதம் எல்லா இடத்துலயும் இருக்கு. பெருசா நசுக்கிட்டீங்க அந்த பாட்டு பண்ணவே முடியல. பாடுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து நம்ம பார்க்க போற படம் சிவகாசி. அங்கேயே கொண்டு ஃப்ரேம் வைக்கிறீங்க. ஓ இது தெலுங்கோ கன்னடமோ எப்படின்னு பாருங்க. அங்க கொண்டு ஃப்ரேம் வச்சோடனே ஸ்கிரீன் அதிருது. சை
இன்னாடி இது என்னடா விஜய் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்காதீங்க. நேத்தி வரைக்கும் தான் சிவகாசி, இங்கில இருந்து சரவடி. இவ்வளவு தைரியமா பேசுற நீ யாரா? ஐயா நீங்க தளபதியா? ஏங்க இந்த 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 பாட்டு பாடுறவங்கலாம் இடையில லிரிக்ஸை மறந்தான் போடுற மாதிரி ஊட்டி விடுவியா ஊட்டி விடுவியா லிரிக்ஸை மறந்துட்டீங்க என்னது? அடுத்து சிவகாசி படத்துல வர தீபாவளி பாட்டி நாசம் கவனிக்கிறா? எதை பண்ணா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? இதை என்ன சுத்தமாங்கிற சொல்றாங்களா இல்ல என் கூட வந்து சுத்தமா சொல்றாங்களா பத்தி பேசுறாங்களா? எதுவுமே நம்மளால யூக்க முடியல. எப்படி ஒரு லிரிக்கை வந்து மூணு விதமா கொண்டு வராங்க பாருங்க. வெரி குட், தொடர்ந்து எழுதட்ட. உங்களுக்குனா லிரிக் புரிஞ்சாதான் நீங்க கலாய்ப்பீங்க. உங்களுக்கு லிரிக்கே புரிய கூடாது. அதுக்கு முரண்பான கமெண்ட் கொடுத்து குழப்பிட்டீங்க. தட்ஸ் தி ப்ராப்ளம். அரிசி மொழி வேற வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு போயிட்டு இப்போ மியூசிக் சரியில்லையாமார்க்கெட்ல பேசிக்கிறாங்க. என் காருக்கு வருது எவ்வளவு வேதனையா தெரியுமா? அடுத்து பார்க்க போறது குழந்தைகளுக்கான ஒரு பாடல். குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது, வந்த குழந்தைகளுக்கு இல்ல, இனி வர வேண்டிய குழந்தைகளுக்காக. சொன்ன சரிதான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நினைச்சிட்டோம் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எடுத்த பாட்டு போகணும், இனிமே வரப்போற குழந்தைகளுக்காக. ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா அந்த சாங் மட்டும் நீங்க கேட்டு பாருங்களேன்.
ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போது பாடுற பாட்டுடாது. If I'm not wrong, scientifically. கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சீங்களா? எப்படிப்பட்ட சாங் இது? ஆனா விஷுவல் வந்துட்டு பெரிய குழந்தைகளுக்கு செட் ஆகும். காதல் நாயகா நீ என்னைய போ தீண்டுவே. இல்ல இது கொஞ்சம் ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் பாருங்க. இந்த பாட்டுக்கு கவுண்டர் போவோம். இந்த இந்த வசனம் வந்தோடனே வடிவம் நோ 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 மம்மி பாவம் மம்மிய பத்தி பேசாத பாகுபலி. நீங்க எவண்டி ஒன்ன பெத்தா சாங் கேட்டிருப்பீங்களே, அதோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இது. குரங்காயிடும் சார், இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். கையில கிடைச்சா வைரமுத்து கூட டபுள் மீனிங் சாங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த அளவுக்கு நாராசமா இருந்தது இல்ல. இதுக்கப்புறம் ரொம்ப நாராசமா இருக்கு சார். ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம். அப்பா யாரோ ஒரு ஒரு 100 பேர் நெஞ்சி மேல நங்கனக்கடி மிரிச்சிட்டு விட்ட மாதிரி ஹெவியா இருக்குங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து நம்ம வைரமுத்தை பார்த்து சொல்லுவோம்ல, என்னங்க இப்படி எழுதி வச்சிருக்காருன்னு. இப்போ பார்த்தா நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல சார், நீங்கள் அதை அழகாக தமிழ் சொல்களால் மாற்றி ஒரு 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 கவித்துவத்தோடு சொன்னீங்க. இவங்க சம்பளம் வராத காண்டில் அப்படியே போட்டு கொட்டி வச்சுருக்காங்க. முடியலை, உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா